திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எங்கள் மரியாதைக்குரிய புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இந்த மழை வெள்ளம் ஆரம்பித்த உடனே அறிக்கைகள் கொடுத்தாங்க. 33 ஆண்டுகள் அம்மாவோட இருந்தப்பவே அம்மாவுடைய ஆட்சியிலெல்லாம் பல இடர்பாடுகளை பார்த்தவங்க, சுனாமியிலேருந்து 2015 மழை வெள்ளத்திலேருந்து தானே புயல்லேருந்து. ஸோ அம்மா அதை எப்படி சமாளித்தார்கள் என்பதில் மிகப்பெரிய உறுதுணையாக சின்னம்மா இருந்தவர்கள். அதனால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இயற்கை சீற்றத்தை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பது நல்லாவே தெரியும். அவங்க அறிக்கையும் அதான் கொடுத்தாங்க. இன்றைக்கி நேரடியாக வந்து மக்களுக்கு நலத்திட்டங்களை கொடுத்துருக்காங்க. இப்போவும் சொல்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமமுக சார்பில் சொல்கிறேன், எங்கள் எல்லாரோடைய ஆசையுமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களோட ஆசையுமே அதிமுகவின் பொதுச் செயலாளர் எங்கள் சின்னம்மா தான், எல்லாரும் இணைய வேண்டும். மிக விரைவில் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் மலர வேண்டும். இதற்காக தான் நாங்கள் பாடுபடுறோம். நிச்சயமாக அது நடக்கும். இது இங்கே வந்து நிவாரண கொடுத்தாங்க ராணி அண்ணா இருக்கு, ஆனால் நிவாரணம் கிடையாது. வந்து கீழ் வீட்டுக்குலாம் தண்ணி இந்த வயசானவங்களுக்கு யாருக்குமே தரல, அவங்கவுங்க வாரின்னு போகிறாங்க. எடுத்து கொடுக்கணுமா இல்லையா? வயிறு எரியுதுப்பா. கீழே இவ்வளோ தண்ணியில் இருந்தவங்களுக்குலாம் ஒன்றுமே கிடையாதுப்பா. ஆ அவங்கவுங்க வாரி, இது நிவாரணமாப்பா. சோறு போடுறாங்க, இங்கெங்கே வச்சு சோறு போடுறாங்க, அதுதான் நிவாரணம். இது கடிச்சவங்களுக்கு லாபம் கிடைக்காதுங்க இல்லை, அது என்ன பார்த்தோம் சொல்லு, நீயா சொல்லு. அதான் பிள்ளைங்க பெட்டர் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள போய் மழையில் தண்ணியில் நினைச்சி உள்ளே ஊற்றுது. 8வது வீட்டிலே ஊற்று வந்து பார்த்துட்டு போனார் அவர், வெளியே எம்எல்ஏ வந்து பார்த்துட்டு போனார். நான் இப்படி வந்து ஒன்று கிடைக்காது இல்லை, நமக்கு ஒன்று கொடுக்கறது இல்லை, மேலே அப்படியே உட்காந்துருக்கேன். ஒரு ரெண்டு குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பாலா. இன்றைக்கி நம்ம வந்து ராணி அண்ணா நகர் பகுதியில் இருக்கோம். கே கே நகரில் இருக்கக்கூடிய ராணி அண்ணா நகர் பகுதியில் சசிகலா அவர்கள் வந்து இங்கே வந்து நிவாரணப் பொருட்கள் வழங்கினாங்க. ஸோ அவங்க காலையிலேருந்து பார்த்திங்கன்னா தேகராய நகர், கோட்டூர்புரம், சைதாப்பேட்டை, ராணி அண்ணா நகர், அதுக்கு பிறகு வடபழனி, அதுக்கப்புறம் ஓட்டேரி போன்ற பகுதிகளெலாம் செல்கிறார்கள். இங்கே மக்களுக்கு வந்து வெள்ள நிவாரணத்தியாக இன்றைக்கி அவர்கள் சார்பாக பொருட்கள்லாம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து மக்கள் வரவேற்று அவர்கள் வழங்கக்கூடிய பொருட்கள்லாம் வாங்கியிருக்கிறாங்க. சில பேர் இங்கே வந்து பொருட்கள் கிடைக்கவில்லை என்றும் கூறியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வழங்கக்கூடிய அந்த பகுதியை சார்ந்த வட்ட செயலாளர், தென்சென்னை மாவட்ட செயலாளர் சி ஆர் சரஸ்வதி அவங்கலாம் போன்றவங்களாம் வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட இவங்ககிட்ட முறையிட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அவங்க வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மழை வெள்ளமானது கழிவு நீரோடு சேர்ந்து இங்கே வந்து தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நோய் பரவக்கூடிய அபாயம் இருக்கிறது. இந்த பகுதிக்கு அரசியல்வாதிகள் வந்து போகிறார்கள், யாரும் செய்யவில்லை என்றும் சில பேர் கூறுகிறார்கள், சில பேர் செய்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அதே போல் இன்று தற்போது சசிகலா, விகே சசிகலா அவர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நிவாரணப் பொருட்கள் கொடுத்துருக்கிறாங்க. சில பேருக்கு கிடைக்கவில்லை. இதே போல் தள்ளுமுள்ளும் இங்கே ஏற்பட்டது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொஞ்சம் உற்சாகத்தோடு தான் இருந்தாங்க. அதே போல் சில பேர் மனக்கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. கூடிய விரைவில் இந்த தண்ணி எல்லாம் அகற்றப்படும் அதிகாரிகிட்ட உத்தரவு போட்டிருக்காங்க. உடனடியாக இந்த பகுதியில் வந்து மாநகராட்சி வந்து மேற்பார்வையிட்டு இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வடிகால் பண்ணணும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. உடனடியாக அதை செய்கிறோம் அப்படின்னு இந்த அதிகாரிகள் கூறியிருக்காங்க.